ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் மறுபடியும் அம்மா வீட்டிலேருந்து தான் நான் மறுபடியும் சிங்கப்பூர் கிளம்ப போகிறேன் ஒரு 2-3 டேஸில். அதுக்கு முன்னாடி இங்கே ட்ரெஸ்ஸஸ்லாம் சிலது பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் நான் இது வரைக்கும் மேக்ஸிமம் வாங்கினதில்லை. இந்த டைம் வந்து ஒரு பல்காக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். அது டிஃப்ரெண்ட் ஆன்லைன் ஷாப்பிங் இதெல்லாம் பண்ணினேன், ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீசோ, மிந்த்ரா எல்லாத்துலேயுமே. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து சில பார்சல்ஸ் ஆல்ரெடி நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம், சில டாப்ஸ் அண்ட் சுடிதார்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம்தான் சரி ஓகே இது ஒரு வீடியோவாக போடலாம் அப்படிங்கிறதுனால இப்போது சில ஐட்டம்ஸ் மட்டும் நான் இங்கே வச்சுருக்கேன். இன்னும் சிலது வந்து நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போது இது ப்ராடக்ட் எப்படி, அதனுடைய ரேட் என்ன, அது எவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது அப்படிங்கிறது தான் நான் இதெல்லாம் சொல்ல போகிறேன். இதில் வந்து எனக்கு ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருந்துச்சு. இப்போ பார்சல்ஸ் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது நைட்டி வந்து நான் மீசோவில் எடுத்தேன், அம்மா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போது மிந்த்ராவோட பார்சல் ஓப்பன் பண்ணலாம். மிந்த்ரா, மீசோ ரெண்டுமே நான் இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ஃப்ளிப்கார்ட் ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கேன், பட் இது ரெண்டும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அமேசான் பார்சல் வந்து நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன், அதுலேயும் நான் சில குர்தாஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எது எது ஓப்பன் ஆகாமல் இருக்கோ அது மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து மிந்த்ராவில் வந்து நான் ரெண்டு குர்த்தா எடுத்தேன், ஒன்று வந்து குர்த்தா, இன்னொன்று வந்து ஒரு கவுன் பேட்டர்னில் எடுத்தேன். இது வந்து அந்த கவுன் பேட்டர்ன், மேக்ஸி தான், எல்லாமே மேக்ஸி ட்ரெஸ்ஸு. இது நான் வாங்கும்போது வந்து 750 அந்த ரேஞ்சில் இருந்தது. 750 ஒன்றும் 550 ஒன்றும் எடுத்தேன். 550 வந்து ஒரு குர்த்தா, இது வந்து கவுன் பேட்டர்ன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ப்ளஸ் நான் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு போடுறதுக்கு முன்னாடியே இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் போட்டும் பார்த்துட்டேன், போட்டு பார்த்தாச்சு, தண்ணியிலையும் போட்டாச்சு. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா. ஸோ இந்த கவுன் வந்து எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்பவே நல்லா இருந்தது. பட் நான் தான் வந்துட்டு ஒரு சைஸ் பெருசாக எடுத்தேன், ஏன்னா சைஸ் எப்படி ஃபிட் ஆகுமா அப்படின்னு தெரியாமல் நான் வந்து ஒரு சைஸ் வந்து நான் பெருசாக எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா நான் அதை வந்து எனக்கு ஃபிட்டாக மாற்றிக்கிட்டேன். இது வந்து போட்டும் பார்த்தாச்சு, தண்ணியிலையும் போட்டாச்சு, ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்பவே நல்லா ப்ராடாக இருக்குது, நல்லா இருந்துச்சு. நான் போட்டு பார்க்கும்போதும் எனக்கு வந்துட்டு ஒரு லுக்கும் நல்லா இருந்தது. ஓகே, இப்போது இதை எடுத்து வச்சிடலாம், அடுத்தது ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு குர்த்தா, நான் வந்து இது வரைக்கும் போடாத ஒரு கலர், பாக்கு கலரில் இருந்தது. இந்த கலருக்காகவே நான் இதை எடுத்தேன். இது நான் ஆர்டர் பண்ணும்போது 550 அந்த ரேஞ்சில் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது, போடும்போதும் எனக்கும் அந்த கலர் செட் ஆச்சு, ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. இதுவும் நான் போட்டேன், துவைச்சாச்சு. பட் என்னாச்சுன்னா, சின்னதாக ஒரு இடத்துல சோஃபாவில் தான் உட்காந்துட்டு எந்திரிச்சேன், அந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு இது கிழிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் டைம் போட்டும்போது ஃபுல் டே நான் போட்டிருந்தேன், எனக்கு ஈவினிங் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு இடத்துல கிழிஞ்சிருச்சு. ஸோ அது வந்து பயங்கர டிசப்பாயின்ட்மெண்ட் தான். பட் ட்ரெஸ் நல்லா இருந்தது, கலர் எல்லாமே நல்லா இருந்தது, பட் கிழிஞ்சிருச்சு. இத்தனைக்கும் நம்ம எதுலேயும் மாட்டியெல்லாம் இது பண்ணல, உட்காண்ட்ருந்து எழுந்திரிச்சோம், அது வந்து கிழிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணலாம். ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு நான் சில குர்தாஸ், இதுக்கு முன்னாடியே பிளாசோ பேண்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது வந்து முன்னாடியே டெலிவர் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன், அது போட்டும் பார்த்துட்டேன். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணுற இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது, ஃபிட்டிங்கும் சரி, இது வரைக்கும் எந்த டேமேஜும் ஆகலை. இதுவும் நான் ஃபுல் டே வியர் பண்ணி பார்த்துட்டேன். இது எல்லாமே வந்து 700-750 அந்த ரேஞ்சில் எடுத்தது. இதில் நான் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, இது ஓகே. பட் நான் பிளாசோ பேண்ட் சொன்னேன் இல்லைங்களா, அதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். பிளாசோ வந்து ஒரு 4 பேண்ட் ஆர்டர் பண்ணேன், எல்லாமே வந்து 499 அந்த ரேஞ்சில்.
பட் எனக்கு வந்து எதுவுமே செட் ஆகலை. டிசப்பாயின்மெண்ட் தான் அது. ஏன்னா எல்லாமே வந்து கிழிஞ்சிருச்சு. இத்தனைக்கும் நாங்கள் அம்மா தெரியும், அம்மா வந்து மெஷின் வச்சுருக்காங்க, நம்ம எல்லாமே ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறந்தான் அது போட்டோம். அப்படி இருந்துமே எல்லாமே வந்து கிழிஞ்சிருச்சு. ஒரு பேண்ட் கூட இப்போ அது வந்து நல்லா இல்லை. அண்ட் அடுத்தது இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து கோட் மாடல் கொடுத்துருந்தாங்க, பட் இது வந்து ஸ்லீவ்லெஸ். பட் நாங்கள் வந்து மறுபடி ஸ்லீவ் இதே கலரில் துணி எடுத்து தைச்சிக்கிட்டோம், அம்மா தைச்சி கொடுத்துட்டாங்க. பட் எனிவே கோட் இருக்குது, அந்த ஜாக்கெட் போடுறதுனால நமக்கு வந்து இட்ஸ் ஓகே தான். இதுவும் நல்லா இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தது. இப்போ அந்த கோட்டும் உள்ளே வச்சு நம்ம எப்படி கரெக்டாக போடுறதுங்கிறத காமிச்சிட்டா உங்களுக்கு அந்த எப்படி வருங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, இது தான், இது நல்லா இருந்துச்சு, இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், எடுக்கலாம். அடுத்தது இது வந்து நான் எல்லாமே குர்த்தா தான் எடுத்திருந்தேன். ஓகே, இது தான் நான் வாங்கினதுலேயே வந்து காஸ்ட்லியாக இருந்தது. இது வந்து 950 to 970 அந்த ரேஞ்ச் என்ன ஆஃபரில் இருந்தது அப்போது. 950 நான் வாங்கின இதுலேயே காஸ்ட்லியாக இருந்தது இது தான். எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்தேன் இந்த கலர். ஒரு பீச் கலர், க்ரீமி, அந்த மாதிரி எதிர்பார்த்து தான் எடுத்தேன். அண்ட் போடும்போதுமே கூட நல்லா இருந்துச்சு. பட் இது என்ன ஆச்சுன்னா, எங்களுக்கு இப்போ பார்க்கும்போது, அதாவது ஃபஸ்ட்டு பிரித்தபோது அம்மா எல்லாமே செக் பண்ணாங்க, டேமேஜ் ஏதாவது இருக்கா, ஏன்னா பிரிக்கும்போதே டேமேஜ் இருந்ததுன்னா ரிட்டர்ன் பண்ணிடலான்னு, அப்போ எதுவுமே தெரியல. பட் நான் போட்டுட்டு ஒரு நாள் போட்டுட்டு தண்ணியில் போட்டு எடுத்த உடனேவே அங்கே ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட்டில் மேலே வந்துட்டு நிறைய இடத்துல த்ரெட்டு ஒரு மாதிரி கசகசன் இருந்தது. அது கைகிட்ட, அது முன்னாடியே நம்ம வந்து ஷால் போட்டோம்னா தெரியாது, பட் இருந்தாலுமே அது வந்து புதுசு மாதிரி இல்லை. நிறைய இடத்துல வந்து த்ரெட் வந்து மிஸ் ஆகிட்டு இருந்தது, பிரிஞ்சு வந்திருந்தது. அது ஒன்று ரெண்டு இடத்துல இல்லை, ஒரு மூணு நாலு இடத்துல ஃப்ரண்ட்லேயே ஒரு மூணு இடத்துல இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். அண்ட் இப்போது ஓகே, இந்த ட்ரெஸ் வந்து கலர் ரொம்ப பிடிச்சி நான் எடுத்தேன். ஓகே, இது வரைக்கும் நான் வியர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு 1 month நான் வந்து இப்போ ஒரு 2-3 times இந்த ட்ரெஸ் போட்டுட்டேன். ரொம்ப லுக் வைஸும் நல்லாயிருக்கு, ட்ரெஸ்ஸும் நல்லாயிருக்கு. ஸோ நான் இப்போ எடுத்ததில் ஃப்ளிப்கார்ட்டில் நான் வந்து பலோசா பேண்ட்ஸ் எடுத்தேன், அதே போல் குர்த்தா எடுத்தேன். எனக்கு வந்து பேண்ட் எதுவுமே சரியில்லை, தட் மீன்ஸ் கிழிஞ்சிருச்சு. இத்தனைக்கும் நான் எடுத்த சைஸும் வந்து பெரிய சைஸ் தான் எடுத்திருந்தேன். என்னோட நான் இப்போ எடுத்த எல்லா ட்ரெஸ்ஸுமே என்னோட சைஸுக்கும் ஒரு சைஸ் பெருசு தான் எடுத்தேன். ஏன்னா நம்ம ஆன்லைனில் எடுக்கிறோம், போட்டு பார்த்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேண்ட்ஸுமே எல்லாமே கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது, எனக்கு எதுவுமே பத்தாமல் டைட்டாலாம் இல்லை. பட் என்னென்னா எல்லாமே கிழிஞ்சிருச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கவுன் வந்துட்டு மேலே வந்துட்டு எல்லாம் ஒரு மாதிரி த்ரெட்டெல்லாம் வெளியில் வந்து நல்லா இல்லை. ஸோ இது வந்து இங்கே மிந்த்ராவில் எடுத்த ஒரு ட்ரெஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு கிழிஞ்சிருந்தது. ரெண்டு எடுத்திருந்தேன், அதில் ஒன்று வந்து கிழிஞ்சிருச்சு. அடுத்தது நான் மீசோவில் வந்து நைட்டி எடுத்திருந்தேன். நைட்டி இப்போ அம்மா காட்டுவாங்க, அது பார்த்துடலாம். அதே போல் மீசோவில் நம்ம செலக்ட் பண்ணும்போது ட்ரூ செல்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட் கீழேயுமே வந்திருக்கும். சிலதில் மிஸ் ஆகிருக்கும், சிலதில் வந்து ட்ரூ செல்லர்னு இருக்கும். நீங்கள் வந்து ட்ரூ செல்லரை சூஸ் பண்ணி எடுங்க. ஏன்னா இப்போ நான் இந்த நைட்டி கூடவே நான் இன்னும் 2-3 items வந்து நான் சேர்த்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், சாரீ ஆர்டர் பண்ணியிருந்தேன். அம்மா அது வந்து யூஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் தனித்தனியாக, இப்போ நம்ம எல்லாம் தான் மொத்தமாகவே ஆர்டர் பண்ணாலும் தனித்தனியாக தான் அது வந்து வருது. இப்போ இந்த நைட்டி பார்த்திங்கன்னா ஓகே தான், நான் வந்து இது ஆஃபரில் எடுத்தேன். 2 for $420 or $430 அந்த ரேஞ்சுக்கு எடுத்தேன். இட்ஸ் ஓகே, ஏன்னா அங்கே வந்து சீப்பர் ப்ராடக்ட்டும் இருந்தது, நம்ம வந்து ஹை வேல்யூ ப்ராடக்ட்டும் இருந்தது. நான் வந்து இதில் ஆஃபரில் எடுத்தேன், இது ஓகே தான் எனக்கு.
பட் நான் போடும்போது ஒரு பெட்டர் லுக்லாம் கொடுக்கல, ஒரு நார்மலாக நான் சாதாரணமாக தான் இருந்தது. பட் எதுவும் கிளியவெலாம் இல்லை, சாயம் போகலை, ஸோ ஓகேவாக இருந்தது. இந்த புடவை தான், இந்த புடவையும் நான் மீசோவில் வாங்கினது தான். இது ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. அம்மா கட்டிட்டாங்க, தண்ணியிலையும் போட்டாங்க, நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ பேக் டு ட்ரூ செல்லர். ட்ரூ செல்லரில் நீங்கள் வந்து ஆர்டர் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா, ஏன்னா நான் அம்மாவுக்கு வந்து இதுக்கு முன்னாடி சாரீ ஆர்டர் பண்ணியிருந்தேன், சாரீ எல்லாம் கரெக்டாக வந்துருச்சு. பட் நான் ஒரு சுடிதார் செட் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது வந்துட்டு எனக்கு அந்த சுடிதார் செட்டுக்கு பதிலாக அந்த சுடிதார் செட் வந்து 1200 அந்த ரேஞ்சுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு ஜஸ்ட் ஒரு ஜாக்கெட் மட்டும் அனுப்பிச்சிருந்தாங்க அதில். அதுக்கப்புறம் நான் அதை ரிட்டர்ன் பண்ணி அந்த ப்ராசஸ் எனக்கு கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே டிலே ஆச்சு. அதுவே வந்து நமக்கு ஒரு பெரிய டென்ஷனாகவும் இருந்துச்சு. ஸோ வந்துட்டு ட்ரூ செல்லரில் ஆர்டர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது அப்போ தான் தெரிஞ்சது. நம்ம ஃபோன் பண்ணி நிறைய பேர்த்த கேட்கும்போது அப்போ சொல்லியிருந்தாங்க. ஸோ மீசோ மட்டும் ட்ரூ செல்லர்ட்டு ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இப்போது என்னோடய அந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் பண்ண அந்த வீடியோ. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.